வணக்கம், உங்கள் ரமேஷ்வோம் பேசிகிட்டு இருக்கேன். திருமல லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் திருமல ஸ்ரீவாரி புஷ்கரணி வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. அதாவது கம்ப்ளீட் வாட்டர்லாம் எடுத்துகிட்டு பைப்லைன் சிஸ்டம் சிவில் ஒர்க் பண்ணுறதுக்காக க்ளோஸ் பண்ணுறாங்க. இது வருஷம் நடக்கிற ப்ராசஸ் தான். ஸ்ரீவாரி புஷ்கரணி இயர்லி ஒன்ஸ் 1 மந்த்து சர்வீஸ்க்காக க்ளோஸ் பண்ணுறது ஜென்ரல் ப்ராசஸ் தான். இந்த அக்டோபர் மாதம் வந்து ஆனுவல் பிரம்மோஸ்தவம் வருது. பிரம்மோஸ்தவத்துக்கு முன்னே சர்வீஸ் பண்ணுறதுன்றது ஜென்ரலாக நடக்கிற ப்ராசஸ் தான். ஜென்ரலாக ரெகுலராக பார்த்தோம்னா புஷ்கரணியில் வந்து வாட்டர் ஸ்டோரேஜ்ன்றது அப்படியே இருக்காது. ஜென்ரலாக பார்த்தோம்னா ரீசைக்ளிங் சிஸ்டம் இருக்குது. 25% வாட்டர் எடுத்துகிட்டு புது வாட்டர் விடுவாங்க. அது ரெகுலராக நடக்கிறது தான். ஆனால் பிரம்மோஸ்தவத்துக்கு முன்னே கம்ப்ளீட்டாக 1 மந்த் க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் வாட்டர் எடுத்துகிட்டு பைப்லைன் சிஸ்டமெல்லாம் சேஞ்ச் பண்ணி சிவில் ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த 1 மந்த்துக்கு பக்தர்களுக்கு வந்து புஷ்கரணியில் வந்து குளிக்கிறதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த டைமில் வந்து அந்த புஷ்கரணியை கிட்டவே பார்த்தோம்னா டேப் சிஸ்டம் இருக்குது. டேப்பில் போய் நம்ம அங்கே குளிக்கலாம். ஸ்ரீவாரி புஷ்கரணி சர்வீஸ்ன்றது ஃபஸ்ட்டு 10 டேஸ் பார்த்தோம்னா கம்ப்ளீட் வாட்டர் எடுத்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு 10 டேஸ் பார்த்தோம்னா பைப்லைன் சிஸ்டம் அண்டு சிவில் ஒர்க் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு 10 டேஸ் பார்த்தோம்னா புதுசாக வாட்டர் விடுவாங்க. அந்த வாட்டரோட பிஹெச் வேல்யூன்றது 7 இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. பிரம்மோஸ்தவம்ன்றது அக்டோபர் மாதத்தில் அக்டோபர் 4ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 12ஆம் தேதி வரைக்கும் வருது. அக்டோபர் 8ஆம் தேதி வந்து திருமலா ஸ்ரீவாரி கருட சேவா வருது. ஸோ இந்த கருட சேவாவுக்கு பக்தர்கள் வரத்துக்கு பிளான் பண்ணிக்கோங்க. தரிசனத்துக்கு வரலனாலும் பரவாயில்ல. இந்த பிரம்மோஸ்தவம் டேஸில் 4 மாட வீதியில் டெய்லி நடக்கிற உற்சவத்தில் ஏதோ ஒரு நாள் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி கூட பிளான் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்னைக்கு அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.